வரதுக்கு நாலு நாள் ஆகும்னு சொன்னீங்க. இரடா மொட்டைய வந்துட்டான். பாத்துட்டான்டா. டேய் இருக்கடா. ஏய் உடஞ்சடா. பாதி திருட்டு பையனு கரெக்டா காட்டி கொடுத்துட்டானே. ஹலோ சார், நான் தான் சிபிஐ ஆஃபீஸர் வால்டர் வெட்டிவேல் பேசிட்டு இருக்கேன். ஆனா பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு நம்ம தான் தெரியுறா. கொஞ்சம் கை நீட்டு மாம்பழம் இருக்கு. எதுக்கு நீங்க அஞ்சு லாரி போலீஸையும் கண்ணு துப்பாக்கியும் கொஞ்சம் எடுத்து போட்டு வந்துருக்கேன். கொஞ்சம் ஓரளவு மேக்சிமம் சமாளிச்சிடலாம் சார். என்ன சார் பண்ண சொல்றீங்க? நம்ம கடமை நம்ம செஞ்சுதானே ஆகணும். போனே இல்லாம போன்ல பேசின பாத்தியா? ஐயா ஐயா விட்டுருங்க ஐயா 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 ஐயா. பயத்துல என்ன பண்ற தெரியாது. என்னடா கீழ ஐயா பயத்துல ஒண்ணு போட்டு பாக்குறேன். நல்லா அந்த பாறையை பார்த்து வச்சுங்க. இந்த பாறையை ஸ்கோப் போட்டு
பார்க்குறானே, யாரா நீ, இங்கே யாரா இருக்கா, ஐயோ பெரிய ஆளாக ரொம்ப இருக்குது, தலையை வெளில காமிக்காமல் ஒழிஞ்சிருக்காயா அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டேங்க. கடைசியில் இந்த அந்த காலத்தில் இந்த பழமொழிலாம் சொல்லுவாங்கல்ல, வந்ததும் இப்படி தான் இருக்குது, வாட்சதும் இப்படி தாண்டா இருக்குது அப்படின்னு. வந்ததும் இப்படி தான், வாட்சதும் இப்படி தான். அந்த ஸ்கோப் போட்டு ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பைபிளில் விரியான ஆக்கராக இருப்பாமல் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஆக்கர்னே நினைக்கல, சிங்கிள் ஒரே ஆக்கர் தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ரைட் சைடில் பார்த்துருப்பீங்க, என்னால் எனிமி அடிக்காமல் இருக்கானே, நான் கூட அப்படி தான் நினச்சேன், ஃப்ரெண்டு பிடிச்சானோ அப்படின்ட்டு. பட் ஆனால் இது அவன் டீம் தான், அவன் டீம்மேட் தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கில் காமிக்க மாட்டேது எங்களுக்கு ஸ்பெக்கில். இப்போ பாருங்க, அந்த ஸ்கோப் போட்டு பார்த்துட்டு இருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா பாறைக்கு பின்னாடி தான் இருக்கான்னு நினைப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஹெட் ஷாட் அடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் போட்டு சுட்டுட்டு இருப்பாங்க. ஆஹா, பெரிய ஆக்கு யூஸ் பண்ணுறான் போடுறா, இது பெரிய அளவில் இது பெரிய ஆக்கிற பெரிய கையாக இருப்பான் போட்டுருக்கு அப்படின்னு பாருங்க. ஸ்கோப் போட்டுக்கிட்டே போவான், அந்த இடத்துல ஒரு ஹெட் ஷாட் வச்சுட்டானா ஸ்கோப் போட்டு சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் அந்த இடத்துல என்ன நினைச்சேன், ஆஹா பெரிய கை போடுறா, எங்கேயோ கொட்டாயில் சாவறாங்க, போட்டு கொளுத்த போகிறான், எல்லாம் 10-13 பேரும் சாவ போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் தெரியுது பைபிளுக்கு நெட்டு கட்டு அப்படின்னு. ஆடா டம்மி பிசாடா நீ, ஏடா இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ வந்துட்டு ஏடா இப்படி பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏடா சொந்த காசில் சூனி ஓப்பன் சொல்லுவாங்க, இந்த மேட்சோட படுத்து தூங்கலான்டானு என்ன செருப்பால் அடித்தாங்க. நான் தான் கேட்காம எல்லாரையும் கூட்டு வந்தேன், என்னோட சேர்த்து டீமெட்டுக்கு 54 மைனஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்போ நான் எந்த அளவுக்கு கெத்து யோசிச்சு பாருங்க, ஆக்கருக்கே தண்ணி காட்டுவோம்டா அப்படின்ட்டு பைபிள் கடைசியில் ஜோன்ல ஹெல்மெட் ஆகி செத்து போயிடும். ஆனால் பூ உனக்கு தானே இவ்வளோ சீனே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் இந்த வாழை ஆக்கர் என்ன சீன் போடுவான்னு பாருங்க, இங்கே பாருங்க, இது ஜோன்ல ஹெல்மெட்டை சாவடா சாவடா சாவடா, இவன் டீமே ஜெயிக்க கூடாதா, இவன் ஒருத்த மட்டும் தான் இருந்தான், இவன் டம்மி பீஸுங்கிறனால எப்படி சாவான்னு பாருங்க, அவன் இருக்கிறனால தான் ஆடுனீங்க, இப்போ ஆடுகளா பார்ப்போம் அப்படின்ட்டு கடைசியில் இந்த ஆக்கர் வைப்பான் பாருங்க. அவன் ஆனால் அவன் கருவம் கட்டி பழி வாங்கிட்டாங்க. ஏன்னா என்னையாடா ஸ்கோப் போட்டு பார்க்குற இராவன் மண்டையிலே வைக்கிறேன்ட்டு நேரம் பார்த்து பழி வாங்கிட்டான். என்ன தான் ஹெட்ஷாட் ஆக்கராக இருந்தாலும் அந்த வாழ்க்குள்ள ஒளிஞ்சிருக்க ஆக்கரை அவனால் அடிக்க முடியல. அப்போ சீனு தானே, வாழை ஆக்கர் தானே கெத்து, யோசிச்சு பாருங்க, வாழை ஆக்கர் தானே கெத்து. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே நான் தான் கெத்து, எல்லா ஆக்கரையும் அடிச்சிருக்கேன்டா, எல்லா ஆக்கரையும் அடியும் வாங்கியிருக்கேன், அடிச்சிருக்கேன், எங்க இவ்வளோ அடி வாங்கியிருக்கேன், நானும் ப்ரோ பிளேயர்னு சொல்லுங்க. இங்கே பாருங்க, பாறைகள் ஒளிஞ்சிருக்கான், இவன் இங்கே ஒளிஞ்சிருக்கிறது கூட தெரியாமல் இங்கே இன்னும் டம்மி பீஸுங்க அடிச்சுக்கிட்டு இருக்கு. இவன் அடிக்கலாம் ட்ரை பண்ணுவான், பார்த்தினா அதுவே வந்து உளுந்துரும், இவனை அடிக்கிறதுக்கு ஆளே தேவையில்லடா அப்படின்ட்டு அவனே வந்து பார்த்தீங்கன்னா செத்துருவான். என்னடா எல்லா நாயும் மொத்தமாக குலைக்குது, ஆனால் பாவியில் எவனும் சூனியம் பண்ணி ஒத்த நாயும் கடிக்க வைக்கிறது கிளம்பிட்டாங்களா, ஆனால் பாவியில் அமைதியாக இருக்கடா, டே இங்கே தானே ஆக்கர் கனி அடைக்கி ஒழிகிற, ஐயோ அதை பேசிட்டு வந்து ஆடா பாவத்தில், டே இதான் ஜாக்குன்னு வெளில வந்து அடிக்கிறது பார்த்தீங்களா, அதே டே பெரிய கும்பாட்டக்காரனாக இருப்பாமல் இருக்காங்க, பாருங்க என்னென்ன வித்த வச்சிருக்காங்கன்னு, அழகாக அடிச்சு விட்டு நேராக உள்ளே வந்துடுறான், இது பெரிய வித்தியாக இருக்கடா. ஏண்டா இந்த மாதிரிலாம் தெரிஞ்சதுன்னா நாங்கள் இதாக பண்ணுவோம்ல, நாங்களே தான் புதுசாக ட்ரிக்கு தான் கண்டுபிடிக்கணும் இவங்களை அடிக்கிறதுக்கு. ஏன்னா இவங்க இந்த வாழை ஆக்கரை அடிக்கிறதுக்கு எதாவது ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிப்போம். இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் ஆக்கர் ஒரு 4 ஏக்கர் வந்துருப்பானுங்க, மற்றபடி வாழை ஆக்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லையும் இருக்கானுங்க, ஆனால் செத்து போயிடறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளையாட தெரியல. இப்போ மாப்பிள்ளை நீங்கள் நினப்பீங்க, ஏன்டா மாப்பிள்ளை அந்த பக்கம் போகவே இல்லை, என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்பீங்க. அந்த பக்கம் பாறை இருந்தால் தானே போவார், எந்த பக்கம் இப்படி இங்கே ஓப்பனில் இருந்துச்சுன்னா எப்படி போவார், மரத்துலேயே போய் ஒழிவார், நீங்களே யோசிச்சு பாருங்க. இது ஒரு டம்மி பீஸுங்க, அது சரியான ஒரு டம்மி பீஸு. இப்போ மட்டும் அந்த இடத்துல பாறை இருந்துச்சுன்னா ஜம்முன்னு மாப்பிள்ளை அப்படியே டெலிபோர்ட்டாக அங்கே போய் குத்துக்கள் மாதிரி உட்காந்துருப்பார், கல்ல கல் இல்லாமல் போயிட்டு என்ன பண்ணுறது, இதுக்கு இதான் நிலமை அப்படின்ற மாதிரி இந்த பாறையிலே உட்காந்து கடைசி வரைக்கும் செத்துருவோம்டா அப்படின்ட்டு இவனும் பிளான் போட்டிருக்கான். அந்த பக்கம் எல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருந்தாங்க, இவனும் இதான் பண்ணுவான், டெலிபோர்ட் ஆகி டக்குன்னு மண்டே உடச்சிருவான் அப்படின்னு நினச்சேன். பத்தாம் மெடிக்கு சுற்றி இருக்காரு, இவர் ஹெல்த் ஆக்கராக இருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் ஹெல்த்தே இறங்கலைங்க, இவனு கொஞ்சம் கொஞ்சம் தான் ஹெல்த் இறங்கிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஹெல்த் ஆக்கராக இருப்பானோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. திடீர்னு மெடிக்கிட்டு தீர்ந்தோம் எந்திரிச்சு ஓடுவான் பாருங்க, பொட்டுன்னு ஹெல்மெட் ஆயிடுவான். ஆடா பாவத்தில் உனக்கு தானா இவ்வளோ சீனு, ஆனால் நான் தான் இருக்கலாம், ரெண்டு பேருமே டம்பி பேசுக்கலாடா, உங்கள்கிட்ட தான் நான் செத்துருக்கேனா, என்னையே தான்டா காரி துப்பணும் அப்படின்ட்டு நெத்தியில் அடிச்சுக்கிட்டு ஐயோ அழுவாத குறை, இந்த மைனஸை மட்டும் பார்த்துட்டு போயிருங்க, இந்த மைனஸை மட்டும் தயவு செய்து பார்த்துட்டு போயிருங்கடா. ரீஜினுக்குன்னு 20 பாயிண்டா இருந்தால் டாப் 100டா, நான் அப்போவே டாப் 100 அடிச்சிருப்பேன்டா. இங்கே பாருங்க, 54 மைனஸை வாங்கி மொத்தத்துக்கு 80 பாயிண்ட்டுக்கு தள்ளி வச்சுட்டு போயிட்டான். ஆட நல்லா இருக்கு, நல்லாவே இருக்க மாட்டேடா. ஓகே கேஸ், இந்த ஸ்கில் கிளாஷ் அப்படிங்கிற வெப்சைட்டை மறந்துடாதீங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல வீடியோ சந்திக்கிறேன், பாய் கைஸ், பாய்.